Boys, we are Soup Boys. நான் உங்க டகலே. நான் உங்க பிகிலே. டேய் டகலே, நம்ம மக்களுக்கு பிடிக்காத வார்த்தை எவ்வளவு இருக்கு. ஆனா பிடிச்ச வார்த்தை ஒண்ணே ஒண்ணுதான், ஸ்பீடு. பான்ல இருந்து கான் வரைக்கும் ஸ்பீடா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆமா, இந்த மக்களுக்கு ஸ்பீடு பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என்ன, இப்போ ஒரு ஆடு வளர்ந்து பெருசாகிறதுக்கு சாகிறதுக்கு 3 வருஷம் தான் ஆகுது. ஆனா அதே ஆடை கொன்னு தின்னு ஏப்பறதுக்கு 30 நிமிஷம் தான் ஆகுது. வாட் எ ஸ்பீடு. அதே மாதிரி பிகிலே, ஒரு சிக்கன் வளர்றதுக்கு 65 நாள் ஆகுது. ஆனா அதே சிக்கன் 65 ஆகிறதுக்கு 65 நிமிஷம் போதுமே. அதை சாப்பிட்றதுக்கு 65 செகண்ட் போகிறா, இது ஸ்பீடு இல்லை, ஹை ஸ்பீட். ஐயோ, சிக்கன் ஒன்று எனக்கு ஒரே சாப்பிடணும் போல இருக்கு. சரி விடு, உனக்கு சிக்கனில் எந்த வெரைட்டி பிடிக்கும்? நாட்டுக்கோழி பிடிக்குமா, பிராய்லர் பிடிக்குமா, இல்லை கூவுற கோழி பிடிக்குமா? எனக்கு கூவுற கோழியை விட குழம்புல வேவர கோழி தான் ரொம்ப பிடிக்கும். சரி விடு, நாம சாப்பிட்றத பற்றி பேசிட்டு தான் பேசிட்டே இருப்போம், நாம ஸ்பீடை பற்றி பேசுவோம். டகளே, பொதுவாகவே நம்ம மக்களே சாப்பிட்றதுல மட்டும் ஸ்பீடு இல்லை, கூப்பிட்றதுலேயும் ஸ்பீடு தான். கூப்பிட்றதுல எப்படா ஸ்பீடு? அதாவது இப்ப பாலசுப்ரமணியன் ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை சுருக்கி பாலு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி சுரேஷ்குமார்ன்ற பேரை சுருக்கி சுரான்னு கூப்பிடுவாங்க. அப்ப பிரேம்குமார்ன்ற பேரை எப்படி கூப்பிடுவாங்க? இதே மாதிரி கேள்வி கேட்டனா உன்னை மேலிடத்துல இருந்து கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு ஜாலி தானே? ஆமா, நாங்கள் எல்லார் மனசையும் ஃபன் ஆக்கிறதுக்காக தான் இப்படி பேசுகிறோம், புண் ஆக்கிறதுக்காக இப்படி பேசல. சிரிப்பிகளே, நம்ம ஊரில் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது, ஸ்பீடாக நடக்குது, ஆனால் அந்த வியாபாரம் மட்டும் ஹை ஸ்பீடாக நடக்குது. ஆமாம் நடக்குது, படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே திருட்டு விசில் ரிலீஸ் ஆகுது, அதில் வியாபாரம் ஓடு ஓடுது. அதே மாதிரி இந்த ஒயின் ஷாப்பில் 1 கேஸ் பீரு 1.2 செகண்ட்ஸில் விற்று போதான். யார் சொல்றாங்க? அது என்ன பார்லிமெண்ட்லயே சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கிற பார்ல இருக்கிறவங்க தானே சொன்னாங்க. டே, அது மட்டும் இல்லடா, பார்ல இந்த சிப்ஸ் முறுக்கு இதெல்லாம் 1 மணி நேரத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஆகலாம். 1 லட்சம் ரூபாயா? நம்பவே முடியலடா பிகிலு, உனக்கு யார் சொன்னது? இதெல்லாம் என்ன முகேஷ் அம்பானி சொல்லுவாரு, முறுக்கு வியாபாரி தான் சொன்னாரு. டே, மக்களுக்கு கருத்து சொல்றானா, சம்பந்தமே இல்லாம என்ன கலாய்க்கிறதுக்காக ரைமிங்ல பேசிட்டு இருக்கிற? ரைமிங்ல பேசுறது முக்கியம் இல்லடா, டைமிங்ல பேசுறது தான் முக்கியம். பாத்தியா, இதான் டைமிங். இப்போ பேசுறேன் பத்தியா? திருநாடகே, இப்போ வியாபாரத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த மளிகை கடையெல்லாம் வியாபாரம் எவ்வளோ ஸ்பீடா போகுது? அது எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போகுதுரா. அப்படியா? எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்னா எப்படி? இப்போ முன்னாடிலாம் ஒரு மளிகை கடையில ஒரு அண்ணாச்சி வந்து பில் போடணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து அதுல பிள்ளையார் சுழி போட்டு பொறுமையா பில்ல கொடுப்பார். ஆனா இப்போ கம்ப்யூட்டர் தட்டினார்னா அந்த பிள்ளையார் சுழி போற டைம்ல ஃபுல் பில்லே வந்துருது. ஆனா ஒண்ணுடாடகளே, கையில பில்லு போட்டு கொடுத்தாலும் சரி, கம்ப்யூட்டர்ல பில்லு போட்டு கொடுத்தாலும் சரி, நாம கடந்து தானே வாங்குறோம். தெரிஞ்ச பொருள் முக்காவாசி ஹீரோக்களோட பேரு ஒண்ணு சிவா இல்ல என்னோட பேரான கார்த்தி. ஆமாடா, அதே மாதிரி ஹீரோனோட பேர்லாம் கேட்டு பாரு, எல்லாரும் பேரும் பிரியாவா தான் இருக்கும். ஆனா என் பேர் பிரியா இல்ல. ஆமாண்ட வீலே, அதே மாதிரி தமிழ் சினிமாவில கதைக்கு தான் பஞ்சம் அப்படின்னு பார்த்தா பேர் வைக்கிறதுல கூட பஞ்சம் இருக்குடா. அதானே, தமிழ் சினிமாவோட கதை பஞ்சத்துக்கு தான் கொரியன் சினிமா இருக்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொரியன் சினிமாவாக இருந்தாலும் சரி, கொரியன் போனா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ரொம்ப மவுஸ் இருக்க. அது மட்டும் இல்லடா, கொரியன் சீரியல் கூட செம்ம மவுஸ். ஏன்னா நம்ம புதுவைகம்ல இப்போ வந்து ஒரு கொரியன் சீரியல் போடுறாங்க, சும்மா ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கு, தெரியும்ல? ஏன்னா இந்த கொரியன் கொரியன்றாங்களே, அதில் கொரியன்ல வருமா? இல்லை, போஸ்ட் மெயில் பண்ணுறாங்க.
மெயிலா? மெயில் எப்படி வரும்? ரயில்ல வருமா? அப்படியே பறந்துகிட்டே தோகை விரிச்சுக்கிட்டு வரும். ஓ, மெயில் மேலே ஏறி வரும். சிறுடகளே, மனுஷனுக்கு வைக்கிற பேருக்கும் அவன் வாழ்க்கைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சுத்தமா சம்மந்தமே கிடையாது. என்ன சொல்ற? ஆமா, இப்போ மயில்சாமின்னு ஒரு நடிகர் இருக்காரு, அதே மாதிரி மயில்சாமின்னு ஒரு விஞ்ஞானி இருக்காரு. ஆமா, சந்திரா நீங்க ராக்கெட் விட்டாரு பரா தெரிஞ்சிரு உனக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல. ஏன்னா ஒருத்தர் சயின்டிஸ்ட்டு, ஒருத்தர் ஆர்டிஸ்ட். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மயில்சாமின்னு பேர் வச்சவங்க எல்லாருமே சயின்டிஸ்டாகவும் இருக்க முடியாது, மயில்சாமின்னு பேர் வச்சவங்க எல்லாருமே ஆர்டிஸ்டாகவும் இருக்க முடியாது. அப்போ மனுஷ வாழ்க்கைக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லைன்றியா? அதைத்தான் உதவி இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் சொல்றியா? ஆமா, அது முன்னாடி நான் சொல்ல. சரி உர்றா. அப்போ மனுஷனுக்கு பேர் முக்கியம் இல்லைன்றியா? முக்கியம் தான்டா. அதாவது பெத்தவங்க வச்ச பேர் முக்கியம் இல்ல, ஆனா மத்தவங்க வச்ச பேர் தான் முக்கியம். டேய், மத்தவங்க எப்பற பேர் வைப்பாங்க? இல்ல, பெத்தவங்க அவனுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க, அது பெருசா முக்கியம் இல்லைன்னு வச்சுக்க. ஆனா உழைச்சு முன்னேறி மக்கள் அவனுக்கு ஒரு பேர் வைப்பாங்க பார், அதுதான் முக்கியம். சில பேரு பெத்தவங்க வச்ச பேரையும் விட்டுறானுங்க, மத்தவங்க வச்ச பேரையும் விட்டுறானுங்க, அவனுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுக்கிறானுடா. இளைஞர்களின் இந்தியாவின் எதிர்கால சிற்பிகள்னு பெரியவங்க சொன்னாங்க, ஆனா இவனுங்க பஸ் சீட்லயும் பாத்ரூம் செவுத்துலயும் தாண்டா சிதுக்கிக்கிட்டு இருக்கானுங்க. சிலர் அவங்க பேரை மத்தவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காசு செலவு பண்ண கூட தயங்க மாட்டாங்கடா. இப்போ இந்த கிரிக்கெட் போட்டிக்கு ஸ்பான்சர் பண்றவனுங்க, இந்த கோவிலுக்கு டியூப்லைட் கொடுக்குறவனுங்க, அவனுங்க தானே சொல்ற? ஆமா. ஆனா அவங்க பண்றதுல அநியாயம்டா. 40 ரூபாய் ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய் செலவு பண்ணி பேர் எழுதுறானுங்க. 500 ரூபாய் கிரிக்கெட் மேட்ச்க்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு 1000 வாட்டி மைக்ல பேர் சொல்லணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறானுங்களா? நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும், இல்லைன்னா ரெண்டு பேர் இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு பகல்ல ஒரு பேரு, நைட்ல ஒரு பேர் இருக்குடா. யாருக்கு? ஆனா இந்த கால் சென்டர்ல வேலை செய்யறவங்க தான்டா. பொதுவா அவங்க வீட்டுல அர்கானின்னு பேர் இருக்கும், ஆனா அவங்க கால் சென்டர்ல நைட் ஷிப்ட்ல வேலை செய்யும் போது அவங்களோட பேரை மாடர்னா ஸ்டைலா இருக்கணும்ன்றதுக்காக ப்ரௌனி அப்படின்னு மாத்திக்குவாங்க. ப்ரௌனி இல்ல, ப்ரூனி நீ எல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு பேச மாட்டியா அதனால இப்ப என்ன பண்ணுவோம் மக்கள் மனசுல நம்ம பேர் இருக்கணும் அதானா முக்கியம் செத்துக்கு அப்புறம் போனோன்னு தான் பேரு ஆனா மக்கள் மனசுல தான் பாய் நீ எல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு பேச மாட்டியா அதனால இப்ப என்ன பண்ணுவோம் பிரேக் விட்டுருவோம் பிரேக் Welcome back to Soup Boys. டேய் டங்களே, வாழ்க்கைனா என்னடா? ரொம்ப சிம்பிள்டா. இப்போ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம்னா படிக்கும் போது நம்ம கிட்ட டைம் இருக்கும், எனர்ஜி இருக்கும், ஆனா பணம் இருக்காது. அதே வேலைக்கு போகும்போது நம்ம கிட்ட பணம் இருக்கும், எனர்ஜி இருக்கும், ஆனா டைம் இருக்காது. அதே வயசானதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட டைம் இருக்கும், பணம் இருக்கும், ஆனா எனர்ஜி இருக்காது. இருக்காது. ஆமாண்டா, இதுதான்டா வாழ்க்கை. தட் இஸ் லைஃப். அப்படின்னா நம்ம நினைச்சது எதுவும் கிடைக்காது, அதான் வாழ்க்கையா? ஆமாண்டா பிகளே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய டாக்டராகி ஏழைங்களுக்கு உதவி பண்ணலான் இருந்தாரு, ஆனா இப்போ அவரு ஏழையாகி பெரிய டாக்டருக்கு உதவியா இருக்காரு. சரிடா, வாழ்க்கையை எப்படிதான்டா வாழ்றது? இப்ப பிகளே, வாழ்க்கைன்றது வண்டியில போற மாதிரி. சரி, வண்டியில பிக்கப் நல்லா இருக்கே அப்படின்னு ஸ்பீடா போனா டிராபிக் போலீஸ் பிடிச்சு ஃபைன் போட்டுருவாரு. ஐயோ, போலீஸ் பிடிச்சிருவாரு அப்படின்னு ஸ்லோவா போனா ஆபீஸ்க்கு லேட்டு ஆபீஸ்ல ஃபைன் போட்டுறாங்க. அப்ப எப்படிதான் போறது? அப்படியும் போலாம், இப்படியும் போலாம். வானிலை அறிக்கை சொல்ற மாதிரி வந்தாலும் வரலாம், வராட்டியும் போலான்ற மாதிரியே சொல்றா. தெளிவா சொல்றா? அப்படிலாம் தெளிவா சொல்ல முடியாது அப்படிங்களே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்ப ஒரு சில பேருக்கு அவசர வாழ்க்கை. அவசர வாழ்க்கைன்னா என்னடா? இப்போ பிலிம் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோவை டெவலப் பண்ணுறதுக்கு டைம் ஆகுன்றதுக்காக டிஜிட்டல் கேமராவை கண்டுபிடிச்சானுங்களே, அவனுங்க வாழ்றதுக்கு பேர் தான்டா அவசர வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவசர வாழ்க்கை வாழ்றாங்க தான் நான் நினைக்கிறேன். நீ யாரை சொல்கிற? 1st டியூ கட்டுறதுக்கு 20th மெசேஜ் அனுப்புகிறான் தெரியுமா பேங்க்காரன், அவனே அவசர வாழ்க்கை தான் வாழ்றான். ஐயா சரி, 1st உங்ககிட்ட டியூ வசூல் பண்ணலான்ட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டு வாசலில் கதவை பூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்களே. நான் ரகுவரன் வாய்ஸ் பேசினா நீ அர்ஜுன் வாய்ஸ் பேசுவியா? ஓ, நீங்க பேசுறது ரகுவரன் வாய்ஸ் ஐயா சொல்லவே இல்ல. அப்ப நீ பேசுறது அர்ஜுன் வாய்ஸா? ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் ஐயா சொன்னீங்க. இப்படிதான் நிறைய பேரு
அவசரமா வாய் விட்டு மாட்டிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அவசர வாழ்க்கை. சரிடா, வேற யாரெல்லாம் அவசர வாழ்க்கை வாழ்றான்? இப்போ இந்த திருப்பதியில இந்த பெருமாள் பகுதியில் நிற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அவசர வாழ்க்கை தான் வாழ்றாங்க. ஓ, இந்த ஜரிகண்டி ஜரிகண்டி சொல்லிட்டு எல்லாம் தள்ளி விடுவாங்களே, அவங்க சொல்றியா? ஆமாண்டா, இப்போ பெருமாளை பார்த்துட்டு கோவிந்தான் கும்பலாம் அப்படின்ட்டு கோ அப்படின்னு கையை தூக்கும் போதே யூ ஃபர்ஸ்ட் கோ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா சாமியே சும்மா தான் நிற்குது, சைட்ல நிற்கிறவன் ஏன்டா பிடிச்சி தள்ளி விடுறான்? அவனுக்கு தான் ஓவரா பண்ணுவானுடா. சரிடா, வேற யாரெல்லாம் அவசர வாழ்க்கை வாழ்றான்? ஓசியில குடுக்கறவனுங்க எல்லாருமே அவசர வாழ்க்கை தான் வாழ்றானுங்க. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட ஓசியில பைக் வாங்கிட்டு 1 கிலோமீட்டர் தான் போயிருப்போம், அதுக்காக கால் பண்ணி மச்சான் பைக் இப்ப கொடுப்ப அப்படின்னு கேட்பானுங்க. சார், இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா சார், ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க? பண்றது என்ன இவனா? ஹலோ டேய், இந்த வண்டை பஜ்ஜி சோ முடிய போகுது, இந்த உடனே வந்துடுறாரு, 5 நிமிஷத்துல வந்து 5 நிமிஷத்துல. ஆ, ஒரு கேடிடா. ஓ, எனக்கு ஓசியில பைக் கொடுத்தவன் அதான் போன் பண்றான். ஐயோ, அடுத்துட போறான், கிளம்பு கிளம்பு, ஷோ முடிச்சுட்டு போயிருவோம். அவசரம்டா. பரவாயில்ல, முடிச்சுட்டு போயிருவோமே, நாளைக்கு இதே சொல்ல மறுபடியும் மீட் பண்றோம். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் சூப் பாய். சுரேஷ்குமார்ன்ற பேரை சுருக்கி சுரான்னு கூப்பிடுவாங்க. அப்ப பிரேம்குமார்ன்ற பேரை எப்படி கூப்பிடுவாங்க? இதே மாதிரி கேள்வி கேட்டனா உன் ஆனா உன்னடாங்களே, கையில பில் போட்டு கொடுத்தாலும் கம்ப்யூட்டர்ல புள்ளி சாரி புல்லு போட்டு கொடுத்தாலும் மாடுதான் திங்குது. ஆமாம் டாபிகளே, நம்ம தமிழ் சினிமாவில் கதை தான் பஞ்சம் அப்படின்னு பார்த்தா பேர் வைக்கிறதுல கூட பஞ்சம் இருக்குடா. என்ன என்னவா? நீங்க சொல்லுங்க, என்னவா? ஆமாம் டாபிகளே, அதே மாதிரி தமிழ் சினிமாவில் கதைக்கு தான் பஞ்சம் அப்படின்னு பார்த்தா பேர் வைக்கிறதுல கூட பஞ்சம் இருக்குடா. ஆமாம் டாபிகளே, தமிழ் சினிமாவோட கதை பஞ்சத்துக்கு தான் கொரியன் சினிமா இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொரியன் சினிமாவும் சரி கொரியன் போனும் சரி தமிழ் ஆளுங்க தான் விரும்பி வாங்குறாங்க. அது நல்லா தானே போனீங்க. இப்போ அதானே தமிழ் சினிமாவோட கொள்கட்டை பண்ணுறீங்களா? ஐயா சரி, 1ஆம் தேதி உங்ககிட்ட டியூ வசூல் பண்ணலான்ட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டு வாசல்ல கதவை பூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்களே. டேய், நான் ரகுவரன் வாய்ஸ் பேசினா நீ அர்ஜுன் வாய்ஸ் பேசுவியா? ஓ, நீங்க பேசுறது ரகுவரன் வாய்ஸ் ஐயா சொல்லவே இல்ல. அப்ப நீ பேசுறது அர்ஜுன் வாய்ஸா? சொல்லவே இல்ல ஐயா. நீங்க தான் அர்ஜுன் வாய்ஸ் சொன்னீங்க, மக்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. நான் சொன்னது நாக அர்ஜுன் வாய்ஸ். நான் சொல்றது இது